ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டர்வாஸ் சொல்க்கம் எனக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதுனா ஒரு டிஐ கிளீனிங் தான் வந்து பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் மாடல் வாஷிங் மிஷின் இதை வந்து ஒரு டிஐஓ லிக்விட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரம் க்ளீன் பண்ண போகிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை தனியாக ஜூஸ் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தோலை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அந்த தோல் வந்து நல்லா வேகணும் வெந்து அந்த தண்ணி வந்து ஒரு லைட் எல்லோ கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த லெமன் எல்லாமே எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு தூக்கி போட்டுடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற பேக்கிங் சோடா பவுடர் வாங்கிக்கோங்க சாப்பாடுக்கு சேர்க்குற பேக்கிங் சோடா வேணாம் இதை வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரம் க்ளீனிங்க்கான சூப்பரான டிஐவிலி லிக்விடு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் வாஷிங் மிஷின் தான் இது ட்ரம் க்ளீனிங் வந்து பண்ண போகிறோம் ட்ரம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லிக்விட் இருக்குது பவுடர் இருக்கு இது யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து இந்த நம்ம ரெடி பண்ண இந்த டிஐஓ லிக்விடை வச்சே வந்து இந்த மிஷினை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் ஃபுல் டீப் கிளீனிங் வந்து வீடியோ வேணும்னா வந்து எனக்கு தனியாக சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ட்ரம் கிளீனிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பவுடர் தான் அப்போல்லாம் கொடுப்பாங்க பவுடர் தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ தான் லிக்விட்ஸ் எல்லாம் இந்த மிஷின் வாங்குறப்ப பவுட்ரு மட்டும் தான் இந்த இடத்துல வந்து நம்மளோட லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் லிக்விட் வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒரு பவர் ஆன் ஸ்விட்ச் இருக்கும் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ரிங்ஸ் இந்த மெத்தட் இருக்குள்ள அந்த ஒரு பட்டன் இருக்கும் அவ்வளோதான் இதை ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிவிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வாஷிங் மெத்தட் மாதிரி தான் நீங்கள் போட்டுவிட்டு ரெகுலராக எப்படி வாஷ் பண்ணுறதுக்கு விடுறீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து எல்லா இடமும் க்ளீன் ஆகிடும் நார்மலாக வாஷிங் மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த லிக்விடை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்கள் வாஷிங் மிஷினை புதுசாக பாதுகாத்துக்கலாம் எந்த ஒரு கசடுகளும் எதுவும் பாதிக்காமல் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சால்ட்டி வாட்டர் ஆகும் சில பேருக்கு கலர் எல்லோ கலரில்லாம் வாட்ரு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிஷின் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகும் இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் இருக்க அடிக்கடி வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சு ட்ரம் கிளீனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெ ஒரு இடத்த காமிக்கிற பாருங்கள் இந்த மிஷினில் அந்த மெத்தட் இருக்குது எல்லா மெத் எல்லா மிஷினும் இருக்கான்னு தெரியல ஏன்னா இன்க்ளூடிங் என்னோட மிஷினில் அது கிடையாது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் உள்ளே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறா ஈர வாடை இல்லாமல் இருக்கும் இந்த ரப்பருக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் தண்ணி தங்கும் அதெல்லாம் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ட்ரம்மையும் தொடச்சிட்டிங்கன்னா பார்க்க புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரம் க்ளீனிங்க்கு முன்னாடி வந்து வீடியோ கவர் பண்ண மறந்துட்டேன் இந்த இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது துணி போட்டிருக்கீங்கன்னா ஏதாச்சும் எடுக்க எடுக்க மறந்துட்டிங்கன்னா இன்க்ளூடிங் காயின்ஸ் கூட வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் நான் காயின்ஸ் கூட எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக இருக்கிற வாட்டர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டியூப்பை எடுத்து இதுலேருந்து வந்து எக்ஸஸ் வாட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே இருக்கிற இந்த மூடியை நார்மலாக வந்து கழட்டிடலாம் கலட்டிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தூசியோ இல்லை அழுக்கு ஏதாச்சும் நூல் காயின்ஸு எல்லாமே வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக டீப் கிளீன் பண்ணணும் டீப் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளோட வாஷிங் மிஷினை சேஃபாக பார்த்துக்கலாம் எந்த இல்லாமல் இல்லைன்னா செலவுக்கு மேலே செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஐஒய் லிக்விடை நீங்களும் செஞ்சு உங்களோட வாஷிங் மிஷினை வந்து ட்ரம் க்ளீனிங் ஈஸியாக பண்ணுங்கள் கண்ட கண்ட பவுடர்ஸ் லிக்விட்ஸ் எல்லாம் வாங்குறத விட இது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் துரு கூட வரும் சில டைம்லாம் ஏன்னா வந்து நமக்கு உள்ளே வந்து ஏதாச்சும் துரு பிடிச்சிருந்தால் கூட தெரியாது அந்த துரு கூட இதில் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரம் கிளீனிங் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் இந்த ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்